Good morning with God. Today's thought. Life is like a balloon. If you never let yourself go, you will never know how far you can rise. சங்கீதம் 25. கர்த்தாவே, உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். என் தேவனே, உம்மை நம்பியிருக்கிறேன். நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விடாதேயும். உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். முகாந்திரம் இல்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்களே வெட்கப்பட்டு போவார்களாக. கர்த்தாவே, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும். உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும். உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும். நீரே என் ரட்சிப்பின் தேவன். உம்மை நோக்கி நாள் முழுதும் காத்திருக்கிறேன். கர்த்தாவே, உம்முடைய இரக்கங்களையும் உம்முடைய காருண்யங்களையும் நினைத்தருளும். அவைகள் அநாதி காலம் முதல் இருக்கிறது. என் இளவயதின் பாவங்களையும் என் மீறுதல்களையும் நினையாதிரும். கர்த்தாவே, உம்முடைய தயவு நிமித்தம் என்னை உமது கிருபையின்படியே நினைத்தருளும். கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாயிருக்கிறார். ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். சாந்தகுணமுள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி சாந்தகுணமுள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார். கர்த்தருடைய உடன்படிக்கையையும் அவருடைய சாட்சிகளையும் கை கொள்ளுகிறவர்களுக்கு அவருடைய பாதைகளெல்லாம் கிருபையும் சத்தியமுமானவைகள். கர்த்தாவே, என் அக்கிரமம் பெரிது. உம்முடைய நாமத்து நிமித்தம் அதை மன்னித்தருளும். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். அவன் ஆத்மா நன்மையில் தங்கும். அவன் சந்ததி பூமியை சுதந்திரித்து கொள்ளும். கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது. அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். என் கண்கள் எப்பொழுதும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிறது. அவரே என் கால்களை வலக்கி நீங்கலாக்கி விடுவார். என் மேல் நோக்கமாகி எனக்கு இறங்கும். நான் தனித்தவனும் சிறுமைப்படுகிறவனுமாயிருக்கிறேன். என் இருதயத்தின் வியாகுலங்கள் பெருகி இருக்கிறது. என் இடுக்கண்களுக்கு என்னை நீங்களாக்கி விடும். என் துன்பத்தையும் என் வருத்தத்தையும் பார்த்து என் பாவங்களையெல்லாம் மன்னித்தருளும். என் சத்துருக்களை பாரும். அவர்கள் பெருகி இருந்து உக்ரப்பகையாய் என்னை பகைக்கிறார்கள். என் ஆத்மாவை காப்பாற்றி என்னை விடுவியும். நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். உம்மை நம்பியிருக்கிறேன். உத்தமமும் நேர்மையும் என்னை காக்க கடவது. நான் உமக்கு காத்திருக்கிறேன். தேவனே, இஸ்ரவேலை அவனுடைய எல்லா இக்கட்டுகளுக்கும் நீங்களாக்கி மீட்டு விடும். சங்கீர்த்தனம் 25. யெகோவே, நீங்களேக்க ഞാൻ മനസ് ഉയർത്തുന്നു. എൻ്റെ ദൈവമേ, നിന്നിൽ ഞാൻ ആശ്രയിക്കുന്നു. ഞാൻ ലജ്ജിച്ചു പോകരുതേ. എൻ്റെ ശത്രുക്കൾ എൻ്റെ മേൽ ജയം ഘോഷിക്കരുതേ. നിന്നെ കാത്തിരിക്കുന്ന ഒരുത്തനും ലജ്ജിച്ചു പോകുകയില്ല. വെറുതെ ദ്രോഹിക്കുന്നവർ ലജ്ജിച്ചു പോകും. യഹോവേ, നിന്റെ വഴികളെ എന്നെ അറിയിക്കണമേ. നിന്റെ പാതകളെ എനിക്ക് ഉപദേശിച്ചു തരയണമേ. നിന്റെ സത്യത്തിൽ എന്നെ നടത്തി എന്നെ പഠിപ്പിക്കണമേ. നീ എൻ്റെ രക്ഷയുടെ ദൈവമാകുന്നുവല്ലോ. ദിവസം മുഴുവനും ഞാൻ നിങ്ങൾ പ്രത്യാശ വയ്ക്കുന്നു. യഹോവേ, നിന്റെ കരുണയും ദയയും ഓർക്കണമേ. അവ പണ്ടു പണ്ടേയുള്ളവയല്ലോ. എൻ്റെ ബാല്യത്തിലെ പാപങ്ങളെയും എൻ്റെ ലംഘനങ്ങളെയും ഓർക്കരുതേ. യഹോവേ, നിന്റെ കൃപപ്രകാരം നിന്റെ ദയ നിമിത്തം എന്നെ ഓർക്കണമേ. യഹോവ നല്ലവനും നേരുള്ളവനുമാകുന്നു. അതുകൊണ്ട് അവൻ പാപികളെ നേർവഴി കാണിക്കുന്നു. സൗമ്യതയുള്ളവരെ അവൻ ന്യായത്തിൽ നടത്തുന്നു. സൗമ്യതയുള്ളവർക്ക് തൻ്റെ വഴി പഠിപ്പിച്ചു കൊടുക്കുന്നു. യഹോവയുടെ നിയമവും സാക്ഷ്യങ്ങളും പ്രമാണിക്കുന്നവർക്ക് അവൻ്റെ പാതകളൊക്കെയും ദയയും സത്യവുമാകുന്നു. യഹോവേ, എൻ്റെ അകൃത്യം വലിയത്. നിന്റെ നാമനിമിത്തം അത് ക്ഷമിക്കണമേ. യഹോവ ഭക്തനായ പുരുഷൻ ആർ? അവൻ തിരഞ്ഞെടുക്കേണ്ടുന്ന വഴി താൻ അവന് കാണിച്ചു കൊടുക്കും. അവൻ സുഖത്തോടെ വസിക്കും. അവൻ്റെ സന്തതി ദേശത്തെ അവകാശമാക്കും. യഹോവയുടെ സഹിത്വം തൻ്റെ ഭക്തന്മാർക്ക് ഉണ്ടാകും. അവൻ തൻ്റെ നിയമം അവരെ അറിയിക്കുന്നു. എൻ്റെ കണ്ണ് എപ്പോഴും യഹോവയെങ്കിലേക്കാകുന്നു. അവൻ എൻ്റെ കാലുകളെ വലയിൽ നിന്ന് വിടുവിക്കും. എങ്കിലേക്ക് തിരിഞ്ഞ് എന്നോട് കരുണയുണ്ടാകണമേ. ഞാൻ ഏകാഗിയും അരിഷ്ടനുമാകുന്നു. എനിക്ക് മനപീഡകൾ വർദ്ധിച്ചിരിക്കുന്നു. എൻ്റെ സങ്കടങ്ങളിൽ നിന്ന് എന്നെ വിടുവിക്കണമേ. എൻ്റെ അരിഷ്ടതയും അതിവേദനയും നോക്കണമേ. എൻ്റെ സകല പാപങ്ങളും ക്ഷമിക്കണമേ. എൻ്റെ ശത്രുക്കളെ നോക്കണമേ. അവർ പെരുകിയിരിക്കുന്നു. അവർ കഠിന ദ്വേഷത്തോടെ എന്നെ ദ്വേഷിക്കുന്നു. എൻ്റെ പ്രാണനെ കാത്ത് എന്നെ വിടുവിക്കണമേ. നിന്നെ ശരണമാക്കിയിരിക്കാൻ ഞാൻ ലജ്ജിച്ചു പോകരുതേ. നിഷ്കളങ്കതയും നേരും എന്നെ പരിപാലിക്കുമാറാകട്ടെ. ഞാൻ നിങ്ങൾ പ്രത്യാശ വച്ചിരിക്കുന്നുവല്ലോ. ദൈവമേ, ഇസ്രായേലിനെ അവൻ്റെ സകല കഷ്ടങ്ങളിൽ നിന്നും വീണ്ടെടുക്കണമേ.